உடையதன் உரே உமை கொளமிகே கரியதே வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண்ண பதிவர அருளினில் மிகை கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷக்கலார்த்த மகேஷ். என்கிட்ட நிறைய பேர் கேட்கும் பொழுது, சார் யாருக்கு பரிகாரம் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னேன். நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது, என்னைக்கு நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு பெருசாக மதிப்பு கொடுக்கலையோ அன்னைக்கு பரிகாரம் வேலை செய்யாது. என்னைக்கு பெரியவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலையோ அன்னைக்கு பரிகாரம் வேலை செய்யாது. அம்மா ஓங்கி ஒரு அடி அடிச்சு நீங்கள் என்ன கணபதி ஹோமம் பண்ணாலும் சரி, கும்பாபிஷேகம் பண்ணாலும் சரி, சுவாமி பிரதிஷ்டை பண்ணாலும் சரி, மதிப்பு கொடுக்கலைன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த பலன்கள் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்தை வெற்றி அடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் பொதுவாக பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்குண்டான பிரதான காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுக்காது தான் பிரச்சனையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியாது தான் பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு. சரி, இதெல்லாம் மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுதான் நம்ம ஆன்மீக தகவல் தினம் தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிராயஸ்தித்தங்களும் மந்திரங்களும் பெருமளவு நமக்கு உதவி புரியுமா இருக்கு. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது, அவனருளாலே அவன்தாள் வணங்கி, திக்கற்றோருக்கு தெய்வம்தான் திணை, எம்பெருமானை நம்பினோர் கைவிடப்படார். அந்த மாதிரி இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 அவனை நம்பும் பொழுது நிச்சயமா எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அதுக்குண்டான செயல்பாடுகளும் மிக அவசியம் அப்படிங்கிறதா உண்மை. இந்த உலகத்துல எல்லாமே கிடைச்சிருது, ஆனா சுலபம் கிடையாது, முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். அந்த மாதிரி முயற்சி பண்ணா நிச்சயம் வெற்றி அடைய முடியுங்கிற அற்புதமான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரே நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம் ராசிபலன் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 14/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆடி மாதம் 29ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், காலை 7:01 வரை. பின்பு திருவோணம். இன்றைய திதி சதுர்தசி, மாலை 4:34 வரை. பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு அற்புதமான நட்சத்திரம் மாலைக்கு மேல பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வருது. சாயந்தர வேளையில சந்திர பகவானுக்கு தீப ஆராதனை காமிக்கிறது விசேஷமான பலன்கள். ஆனா நாளைக்கு தான் முழுமையான பௌர்ணமி. இருப்பினும் இன்னைக்கு மாலைக்கு மேல இருக்கங்காட்டி சந்திர பகவானுக்கு அது மாதிரி லக்ஷ்மி நாராயண மந்திரத்தை ஜபிச்சுக்கிறதும், பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கிறதும், உமா மகேஸ்வர வழிபாடு பண்ணிக்கிறதுக்கும் விசேஷமான நாளாக இன்றைய தினம் மாலைக்கு மேல, மாலை 4:23 மேல இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைச்ச காரியத்தை அடையறதுக்கு அற்புதமான வழிகள் நிறைய பேர் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் சொல்றாங்க. நினைத்த காரியத்தை அடையிறதுக்கு நான் அற்புதமான வழிபாட்டு முறைகள்லாம் நிறையா இருக்குது. அதற்கு முன்னாடி சில காரியத்தை சரியாக நம்ம நினைக்கணும். அப்பேற்பட்ட எண்ணங்களை கொடுக்கக்கூடியது சந்திர பகவான். இந்த சந்திரன் வந்து பௌர்ணமி நிலவாக மாதத்துக்கு ஒரு முறை இருந்துருப்பார். அப்பேற்பட்ட சந்திரனுக்கு பூஜை பண்ணாலே ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். இன்றைக்கி மாலை 4:23 மேலே சந்திர வழிபாட்டுக்கு சிறப்பு. ஆனால் நாளைக்கு தான் முழுமையான பௌர்ணமி விரதம். அதனால் நாளைக்கு பௌர்ணமி விரதங்கள்லாம் நாளைக்கு கடைபிடிக்க, இன்னைக்கு சந்திர தரிசனம் விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பஞ்சாங்க குறிப்புகள் பத்தி பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை நம்ம முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா சிக்கல் வந்துடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கும். என்ன பண்றது, ஏன் இப்படி வந்தது, ஏன் அப்படி, அந்த க்வெஸ்டின் நிறைய வந்துருதுனாலே அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவா. ஆன்சர் வேற எங்கேயும் கிடையாது, நம்மளுக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கு. அதனால நிறைய க்வெஸ்டின்ஸ் மனசுக்குள்ள இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு நினைச்சுட்டாலே போதும், அன்றைய தினமே முழுசா முடிஞ்சது. அதனால இன்றைய தினத்துல வந்து வியாபாரங்களுக்கு வெற்றி உண்டு, நினைத்த காரியத்தை வெற்றி அடைய முடியும்.
எல்லா காரியங்களும் உங்களுக்கு அமோகமான பலன்களும் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்கள் மனம் மட்டும் பல விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, பக்திமயமான நாள். சில விஷயங்களை இறைவன் அனுகிரகம் இருந்தாதான் எல்லா காரியம் நடக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமாக எடுத்து செய்யக்கூடிய நல்ல தினமா இருக்கும். எப்பேற்பட்ட தடங்களா இருந்தாலும் பயமா இருந்தாலும் ஆனா கூட யாராவது இருக்கும்பொழுது நமக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். யாராவது ஒரு நண்பர் இருந்தாலோ இல்லை நம்ம கூட ஒரு பலசாலி இருந்தாலோ நம்மளுக்கு எப்படி தைரியம் வந்துடுதோ அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா இறைவன் நம்ம கூட இருந்து எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்குறார். எனக்கு கவலையே கிடையாது, நான் நிச்சயம் ஜெயிச்சிடுவேன், எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீர்த்துடுவேன், வேலை வாய்ப்பு தானே அவர் அனுகிரகம் பண்ணுவார், தொழில் தானே நிச்சயம் நீ காலத்தில் நிறைவேறும், திருமணம் தானே கண்டிப்பாக நடைபெறும், கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நிச்சயம் குணமாகும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த விஷயங்களை ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ளக்கூடிய தினம் இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரயாணம் வெற்றி, வெளிநாடு பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். யாராவது பேசுறா அப்படின்னு சொன்னா சில பேர் எதிர்ப்பா பார்த்துட்டு மற்ற யதார்த்தமா இருக்கிறவங்களை கூட பார்த்து எதிர்ப்பாக இருக்க முடியும். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்ற மாதிரி நம்ம நினைக்கிற விஷயங்கள் அவ ஏதாவது நம்மளுக்கு சாதகமான ஒருவேளை இவாளும் அவங்க கூட சேர்ந்து இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருந்துட்டு இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு நிறைய எண்ணத்தை கேட்டு மனசுல இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டு செயல்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இறைவன்கிட்ட வழிபாடு பண்றது விசேஷ பலன், பிரயாணத்தாரவே தவிர்த்துக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும், நீங்க நினைச்சது வெற்றியாகும், திருமண காரியங்கள் கைகூடும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல இருக்கிறவா மில்லு வச்சுட்டு இருக்கிறவா, ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவா, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, இடம் விற்கணும்னு நினைச்சுட்டு இருக்கா, இடம் வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, குல தெய்வ வழிபாடு மிதுனராசி என்பர்களே, அற்புதமான வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு இந்த தினத்துல வெற்றி உண்டு, நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிமுறைகள் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஒரு ட்ரிக், ஒரு நாக் தான். இந்த ட்ரிக் தெரிஞ்சிட்டாலே சக்சஸ் ஆயிடும். மேஜிக் பண்றவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அந்த சின்ன கண் சுமிட்டுற நேரத்துல ஒரு சில காரியத்தை பண்ற மாதிரி இன்றைய தினத்துல கண் சுமிட்டக்கூடிய நேரத்துல ஒரு சில நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள். புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கவா இன்னைக்கு ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதையும் அதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கையெழுத்து போடுறது, செக்கு சம்பந்தமான விஷயங்களில் கையெழுத்து போடுறது, பிறருக்கு சிபாரிசு பண்ணுறது இந்த மாதிரி யோசிக்கவே வேண்டாம். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அதே சமயத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திருமண காரியங்கள் அமோக பலன்களை கொடுக்கும். யாராவது சொல்லணும், அவள் வந்து பார்த்துட்டு போயாச்சு, ஜாதகம் கேட்டுட்டு போயாச்சு, அவங்க நல்லா பதிலாக சொன்னால் போதும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. வேலை மாற்றலாமா, தாராளமாக மாற்றலாம். வேலை இடம் மாற்றம் வெற்றி தருமா, வெற்றி தரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கடகராசி அன்பர்களுக்கு சாதுரியமான பேச்சு வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கடகராசி அன்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, விருப்பத்தோட சில விஷயங்களை எடுத்து பண்ணுவேன், சில நேரங்கள் விருப்பம் இல்லாத காரியத்தில் செயல்படுவேன். அப்படி நீங்க விருப்பத்தோட செயல்படக்கூடிய எல்லா காரியமும் ரொம்ப அற்புதமான பலன்கள். நான் ஜெயிச்சா பத்தாது, என் கூட இருக்கிறவாளுக்கும் நான் அந்த விதிமுறைகளை சொல்லி கொடுப்பேன், அவங்களும் பயனடையணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு ஒரு சில நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உண்டு. வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், பழையதை கொடுத்து புதியது வாங்கறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களை சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழில் ரீதியாக சர்வீஸும் பண்ணுவேன். எஜுகேஷனல் சம்மந்தமான இன்ஸ்டியூட் வச்சுட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. துணி
அதே மாதிரி துணி சம்பந்தமான பிசினஸ் பண்றவாளுக்கும் வெற்றி உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, மனசுல ஒரு உறுதிப்பாட்டு எடுத்துடுவேன், ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயித்தாகணும். இந்த 3 உறுதிப்பாடு நிச்சயமாக நீங்க ஜெயிச்சே தீருவேன். முக்கியமான காரியங்கள்லாம் வெளியில சொல்லப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுருப்பார். அதே மாதிரி தான் அந்த காரியத்தை வெளியில சொல்ல மாட்டேன். நிச்சய வெற்றி அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள், இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய விஷயங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் சில பேர் நமக்கு வம்பு பண்றான், நமக்கு பின்னாடி வேலை செய்யறான்னு தெரியும், ஆனா வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே அதை வைத்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயத்தை தற்பெருமையா பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமான பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்தமான பொருளை வாங்கலான்னு தோணும், சில நேரங்கள் எதுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசுல இருக்கும். இரட்டிப்பு விதமான எண்ணங்கள் இருக்கும். பின்னாட்கள்ல மாற்றமும் மனசுல திருப்தியான பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். இன்றைய தினம் கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் நமக்கு இருந்தாலே போதும், நம்ம கஷ்டங்களை சொல்றதுக்கும் சரி நல்ல விஷயங்களை சொல்றதுக்கும் சரி. ஒரு சினிமால சொல்லுவாங்க, நண்பர்கள் எதிராக கெட்ட நண்பர் நல்ல நண்பர் மாதிரி. அந்த மாதிரி நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய, ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்கள் கூட ரொம்ப நாள் பார்க்காத சில சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்னைக்கு சில காரியங்கள், கோயிலுக்கு போறது, குலதெய்வ வழிபாடு பண்றது, அதே சமயத்துல பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்கிறவா, டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, டூரிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல முயற்சிக்கேற்ற பண வரவுகள் உண்டு. பண வரவுகள் வெற்றியை தரும். வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதம். துளாராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியா இருக்கிறவர்களுக்கு அமோக பலன்கள், சில முடிவெடுப்பீங்க, அந்த முடிவு பிறருக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, பிரத்திங்கர வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் நிறைய தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு சில காரியங்கள்ல முன்பு செய்த தப்பு என்ன அப்படின்னா, சரியான முடிவு எடுக்கல, நேர காலத்துக்கு அந்த காரியத்தை பண்ணல, காலம் தவறி அந்த காரியத்தை செயல்பட்டது. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சரியா பேசிக்கல. ஒரு வீடா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் முன்பே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு சிரமப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து, இனிமே நம்ம பண்ணக்கூடிய காரியத்துல பேசிதான் அந்த காரியத்தை தெளிவுபடுத்தணும். அதனால்தான் சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க, வாயுள்ள குழந்தைகள் தான் பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இனிமே பேசிதான் ஒரு முடிவு எடுக்கணும், அது எதா இருந்தாலும் சரிங்கிற எண்ணங்கள்ல கொண்டு வருவேன். சில சமயம் மற்றவாளுக்கு நீங்க பேசுறது மன கஷ்டத்தை கொடுக்கும், உங்களுக்கு மன நிம்மதியும் தெளிவையும் தரக்கூடியதா இருக்கும். தெளிவான விஷயங்கள் என்னைக்கும் வெற்றி தரக்கூடியதா இருக்கும். அந்த வெற்றியை நோக்கி நீங்க செயல்பட்டால் உங்க வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கும். இன்றைய தினத்துல விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பவர்களே, நல்ல மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்துல. ஒரு சில காரியம் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி நடந்துருதுன்னு வைங்களேன், நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷமே தனி. ஒருத்தருடைய முக ஜாட பார்த்தல்னாலே தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பா, மகிழ்ச்சியா இருந்துட்டு இருப்பா. அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூடும், வேலை விஷயங்கள் வெற்றியை தரும், சொந்த பந்தங்கள், ஏதேனும் கல்யாணம், ஏதோனும் ஒரு முக்கியமான செய்தினா நீங்க அதை பங்கு போட்டு அந்த காரியத்தை பண்ணுவேன். அது மாதிரி பெற்றவங்கள், அது மாதிரி கூட பிறந்தவர்கள், அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். ஒரு புதிய ப்ராஜெக்ட் இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிக்யூஷன், நம்மளுடைய வேலை, நம்மளுடைய செயல்பாடுகள், இதை பண்ணிட்டாலும் நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினம். தனுராசி என்பவர்கள் குழந்தைகளுடைய படிப்புல வெற்றி தரும். சங்கீதம், டான்ஸ் சம்பந்தமா டான்ஸ் மாஸ்டரா இருந்துட்டு இருக்கிறவா, அதே சமயத்துல ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹெச்ஓடியா இருந்துட்டு இருக்க, பிரின்சிபலா இருந்துட்டு இருக்கிறவங்கள தனுராசி என்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான வழிபாடு, பதவி உயர்வு கிடைக்கும் அற்புத வழிபாடு.
மகரராசி என்பர்களே, ரொம்ப வேக வேகமா செயல்படுவேன், இன்னைக்கு என்னடா தாமதமா ஒவ்வொரு காரியம் நடக்கிறது காலையில இருந்து அப்படின்னு நினைக்கிற மாத்திரத்துல மத்தியானத்துக்கு மேல எல்லா காரியமும் வெற்றி அடையும். சில விஷயங்கள் உட்காந்த இடத்துல முடியக்கூடியதா இருக்கும், முடிவு பண்ணுவேல் மாற்றம் கூட ஏற்படும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா காரியங்களும் பண்ணலான்னு காலையிலேருந்து சில பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பா, வெளியில போக மாட்டான். சாயந்தரத்துக்கு மேலே அந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். மகரராசி என்பர்களுக்கு அழைச்சல் ஜாஸ்தியாக இருந்தவாளுக்கு கூட இன்னைக்கு ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய தினமாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் மனசில் நினைச்ச விஷயம் உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் விஷயங்களில் இடமாற்றம், புதிய இடம் வாங்குறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பு. லோன் எதிர்பார்த்தவா, ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவா, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் காத்துன்னு இருக்கு. வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாகும். குழந்தைகளுக்கு தேவையான சில முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பயன்களை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஹோம காரியங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மகரராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள், காமாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சுகமான நாள், எண்ணற்ற சில முயற்சிகள் எடுப்பில் அந்த முயற்சிகள் பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களை போட்டி பொறாமையினால பின்தள்ளக்கூடியதாக இருப்பா, வேலை வாய்ப்பு, தொழில், வீடாக இருந்தாலும் சரி. ஆனால் இதற்கெல்லாம் சலிக்காம மனதை மட்டும் உறுதி பெற்று கொண்டு செயல்படுவேன். நம்ம ரொம்ப நாளாக காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்றைய தினத்தில் இருக்கு. அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிடும். லாபங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு லாபங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தவாளுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிறுக சிறுக சேமித்த பணத்தின் மூலமாக கணவர், மனைவி அல்லது குழந்தைகள், அதேமாதிரி உற்றார் உறவினருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பேன். காசு இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு பண வரவுகள் கிடைக்கும். கஷ்டத்திலேருந்து வெளிவந்துடுவேன். யாரும் காப்பாற்றின்னு நினைச்சவாளுக்கு நிச்சயம் ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் மூலமாக வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 இன பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடி வரும். நல்ல நல்ல ஆலய பிரவேசம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலை வேளைகள்லேருந்து நீங்களே ஒரு சில காரியங்கள்லாம் முடிவெடுத்து பண்ணுவேன். நினைச்ச காரியங்கள் லாபகரமாக அமையும். பெரிய பிரச்சனையை ரொம்ப சுலபமாக முடிப்பேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிற மனசில் உறுதிப்பாட்டோடு செயல்படுவேல் அமோகமான பலன்கள் இருக்குது. புதிய பிஸ்னஸ்க்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சட்டுன்னு நினைப்பில் டக்குன்னு அதை பண்ணிவிடுவேல் உங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு முந்தைய போல நல்ல பண வரவுகளும் ரொம்ப வேக வேகமாக செயல்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் கவலைகள் மட்டும் நினைச்சுட்டு இருக்கிறவா, அதை விட்டு விட்டு அடுத்த செயல்பாடுகளை பாருங்கள், உங்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரும். தாயார் தந்தையார் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் அவன் மன கஷ்டப்படுற மாதிரி எதையும் பேசியிருந்தா உட்காந்து சித்த நேரம் பேசி அவளுக்கு மன திருப்தியும் குளிர்ச்சியும் படுத்துட்டேன்னா போதும், உங்களுக்கும் ஒரு காரியங்களில் அமோகப்படும். கணவன் மனைவிக்குள்ளே இடையிடையே சில பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் மாறிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் பழனியாண்டவர் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ராசி பலன் பார்த்துட்டோம், உங்க ராசி அதற்குண்டான சிறப்பு பலன்களையும் பார்த்தாச்சு. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல், எல்லா காரியங்களும் பார்த்துட்டுலாம் மன சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறது சார், நான் ஆரம்பித்த பிரயாணம் வேற, இப்போ நடந்துட்டு இருக்கிறது வேற, இப்படி பல குழப்பங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். இதிலிருந்து சில மாற்றம் தர்றதுக்கு உண்டான, நினைத்த காரியத்தை அடைச்சிக்கு உண்டான உங்களுடைய விஷயம் நீங்கள் பல பேர்த்துக்கு பார்த்துட்டு இருப்பேன். குழந்தைகளுக்காக அம்மா இருந்துட்டு இருப்பா, அப்பா இருந்துட்டு இருப்பாங்க, ஆனால் தன்னுடைய காரியத்தை ஃபுல்லாக விட்டுடுவா. அந்த மாதிரி நான் மனசில் நினச்சிட்டு இருக்கிற காரியம், எனக்குன்னு சுயமாக இருக்கிற காரியம் நான் வெற்றி பெறுறதுக்கு, அந்த எண்ணத்தை வலுப்புறத்துக்கு சில ஆசைகள் இருக்கு சார், அந்த ஆசைகள் நான் நிச்சயம் நிறைவேற, நியாயமான ஆசைகள் நிச்சயம் நிறைவேறதுக்கு நான் என்ன வேண்டணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தம். நம்ம ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான சில மந்திரங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி, அதாவது திருப்பதி வெங்கடநாதர சுவாமியோடைய படத்தை வைத்து கொண்டு, அந்த சுவாமியினுடைய படத்துக்கு தீபம், அந்த தீபத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், லேசாக மஞ்சள் ஆராத்தி கரைப்போம் இல்லையா, அந்த ஆராத்தி தட்டில் சுவாமிக்கு தீபத்தை வைத்து நம்ம வடக்கு நோக்கி அமர்ந்து ஓம் அனந்தாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் அனந்தாய நமகங்கிற மந்திரத்தை ஜபிச்சு கொள்றது ரொம்ப விசேஷம். இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது சின்முத்திரைங்கிற முத்திரையை வச்சுக்கலாம்,
அப்படின்னா யோக முத்திரைங்கிற முத்திரையை வச்சுக்கலாம், இல்லை நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஓம் அனந்தாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹங்கிற மந்திரத்தை ஆத்மார்த்தமாக 108 முறை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது அப்படியே தொடர்ந்து அந்த காரிய நிறைவேற்ற வரைக்கும் டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது. அப்படி முடியாதவா பார்த்தோன்னா எழுந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணும்போது பண்ணுறது. அதே மாதிரியும் சில பேர் சாயந்தரம், நான் வேலையை விட்டு சாயந்தரம் தான் வருவேன், இந்த மாதிரி காலை முதல் ஷிஃப்டாக போயின்ட்டுருக்கு அப்படின்னு நினச்சவாளுக்கு சாயந்தர நேரத்தில் அது பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில மனசில் இருக்கக்கூடிய சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஆசைகள் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும். வெற்றி தரக்கூடிய அற்புத மந்திரம் ஓம் அனந்தாய நமஹ. ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளை வேண்டின்றிருக்கிறவாளுக்கு, திருப்பதி பெருமாளை வேண்டிருக்கிறவாளுக்கு நிச்சயம் திருப்பம் உண்டு அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகத்தால் இந்த அற்புதமான மந்திரத்தை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான செய்தி நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலனில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.